எட்டாம் இடத்தில் ஆட்சியும் வர்க்கோத்தமும் ஆன சுபகிரகம் என்ன பலனை தரும்? அது லக்ன அதிபதி ஆனாலும் கெட்ட பலனைத்தான் தருமா? சாக்ரடீஸ், நீங்க என்ன கேக்குறீங்க? எட்டாம் இடம், ஒரு மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல வந்து சுபகிரகம் என்ன பலனை கொடுக்கும்? அது ஆட்சியும் வர்க்கோத்தமும் ஆனா. அதே போல லக்னாதிபதி ஆனாலும் அது கெட்ட பலனைத்தான் தருமா? சூட்சம், அதாவது ஜோதிடத்தில் இருக்கிற நிறைய சூட்சமங்களில் இந்த மறைவுஸ்தானங்களை பற்றிய சில விஷயங்களும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஜோதிடத்தில் எந்த ஒரு குருவாக இருந்தாலும் ஒரே வார்த்தையிலேயோ ஒரே விதத்திலேயோ பதில் சொல்ல முடியாது. இந்த எட்டாம் அதிபதி சுபகிரகமாக, அதாவது லக்னாதிபதி எட்டாம் அதிபதியாகி சுபகிரகமாகி மறையிறது, லக்னாதிபதி வந்து எட்டாம் அதிபதியாகிறது, இரண்டு நிலைகளில் உண்டு. ஒரு நிலை வந்து நம்ம மேஷ லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதியாகி எட்டாம் அதிபதியாகவும் வருவார், அவர் பாபகிரகம். ரெண்டாவது துலாம் லக்னத்திற்கு எட்டாம் லக்னாதிபதி அவரே எட்டாம் அதிபதியாக வருவார். ஆக நீங்கள் கேட்குறது வந்து இந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் லக்னாதிபதியாகி சுக்கிரன் வர்க்கோத்தமமானால் என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. இந்த அமைப்பின்படி சுக்கிரனுக்குன்னு சில மறைவு ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 3-8 மட்டும்தான். இதில் சுக்கிரனை பற்றி நீங்கள் கேட்கும் போதே மறைவு ஸ்தானங்களில் விளக்கு உள்ள கிரகம் சுக்கிரன் மட்டும்தான் என்பதையும் புரிந்து கொள்ளும். 3, 6, 8, 12 இந்த 4 பாவங்கள் மறைவுஸ்தானங்களாக நம்முடைய ஜோதிட மூலநூல்களில் சொல்லப்படுகிறது. அதிலும் இந்த 6, 8, 12 அதிகமான மறைவு, 3 இடம் அரை மறைவு தான், அதாவது பாதி தான் 3 இடத்துல மறைவு, அதிக மறைவான அமைப்புகள் 6, 8, 12 அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதிலும் இந்த 9 கிரகங்கள்லையும் சுக்கிரனுக்கு மட்டும் 3-8 இடங்கள் மட்டும்தான் மறைவு, 6-12 இடங்கள் மறைவு இல்லை என்றதும் ஒரு விதி. அதாவது சுக்கிரன் மட்டும், மற்ற கிரகங்கள் 4 பாவங்களில் மறைகின்ற ஒரு அமைப்பில் சுக்கிரன் மட்டும் என்ன செய்வார்னா 3-8 இடத்துல மட்டும்தான் மறைவார். அப்போ இதில் இன்னொரு உள்ளர்த்தம் என்னன்னா, இந்த 6 இடங்களில் வந்து மறைகிற கிரகங்களுக்கு 2 இடம் மட்டும் தனித்துவமாக சுக்கிரனுக்கு சொன்னதுனால இந்த 3-8 இடங்களில் முழுமையான மறைவு தன்மையை, 3 இடத்துல இருக்கிற சுக்கிரன் மறைவான ஆள் தான். அப்போ இந்த 3-8 இடங்கள் முழுமையான மறைவுத்தனத்தை சுக்கிரனுக்கு கொடுக்கும்னு அர்த்தம். அதே நேரத்தில் துலாம் லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி ஆவார், என்ன ஆனாலும் லக்னாதிபதி ஆட்சியாகிறார். ஒரு லக்னாதிபதி ஆட்சியாகிறதுன்றது ஒரு மிக ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு சுபகிரகங்களில். அப்போ சுபகிரகங்களில் அவர் லக்னாதிபதியாகி ஆட்சியாகும் போது அந்த லக்னத்தின் அதிபதி ஆட்சியான காரணத்தினால அந்த ஜாதகர் வலுவான ஜாதகராக நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்லவற்றை அனுபவிக்கும் தகுதியில் இருப்பார். அதாவது லக்னாதிபதி ஆட்சியானாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுன்ற அர்த்தம். ஒருவருடைய லக்னாதிபதி சுபத்துவமாகி ஆட்சியாகின்ற ஒரு நிலைமையில உங்களுக்கு வந்து என்ன விதமான பலன்கள் கிடைக்கும், உங்களுக்கு சிறிதளவு முயற்சி பெரிதளவு அதிர்ஷ்டம் அப்படின்ற நிலைமைகள் இருக்கும். லக்னாதிபதியை வலுத்தவன் போராடித்தான் அனைத்தையும் பெற வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு இயல்பான தன்மையாகவே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது அமைப்பு. ஆக சுக்கிரன் துலாம் லக்னத்திற்கு 8 ஆட்சியானார், அவர் வந்து அதிர்ஷ்டசாலி தான். அதே நேரத்தில் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் குறைவுபடும் கண்டிப்பாக. 8 இடத்துல போய் அவர் மறைகிறார். அப்போ அந்த 8 இடம்ன்றது என்ன? தலைகுனிவு அது இன்னொன்றும் பார்க்கலாம். அதாவது 8 இடம் ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தில் போய் ஆயுள் ஸ்தானாதிபதி சுபத்துவமாகி உட்கார்ந்துருக்கிறார்ன்ற போது தீர்க்காயுள் அமைப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் 8 இடத்தின் சுபத்துவ அமைப்புகளான பாபத்துவ அமைப்புகள் கிடையாதுன்னா கூட சுபத்துவ அமைப்புகள் வேலை செய்யும். இப்போ 8 அதிபதி சுக்கிரன் போய் 8 இடத்துல போய் உட்காந்து சுக்கரதசை நடந்தால் பெண்களால் அவமானம் கேவலம் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக வரும். அது ஒரு விஷயம். பெண்கள் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் குறைவுபடும், சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் குறைவுபடும். காரகத்துவம் குறைவுபட்டு ஆதிபத்தியம் வலுப்பெறும். இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்ப சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் பெண்களால் தொல்லைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் இல்லாத அமைப்புகள், பெண்களால் அவமானங்கள், அசிங்கங்கள், இது போன்ற அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் அந்த கிரகம் 8 மறைந்த காரணத்தினால அது அடைபடும். அப்போ அந்த சுபத்துவம், 8 இடத்துடைய சுபத்துவம்னு என்ன இருக்கு? வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு தூர இடங்களில் பிழைத்தல், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓடிக்கொண்டே இருக்குதல், ஒரு இதான அமைப்புகள் எல்லாமே வந்து வலுப்பெறும், ஆதிபத்தியம் வலுப்பெறும் அப்படின்ற ஒரு நிலைமையில 8 இடத்தின் முழுக்க சுப ஆதித்துவமான ஆதிபத்தியமான வெளிநாடு வாழ்க்கை, வெளி மாநில வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு சுக்கிர திசையில் நடக்கும். சுக்கிர திசையில் இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போய் சம்பாதிச்சு கொஞ்சம் நல்லா இருப்பார். பெண்கள் விஷயம் சுக்கிரனுடைய விஷயங்கள் குறைவுபடும் என்பது தான் வந்து
அந்த இதோட அமைப்பு அடுத்து.